இப்போ உள்ளபடியே இன்றைய சூழ்நிலையில் நெருக்கடி இளமைக்கே என்ற அணி தொடங்குகிறது. அந்த அணியினுடைய தலைவர் தமிழ் மாமணி டாக்டர் கா புவனாஜீவானந்தம் அம்மா அவர்களை அழைக்கிறேன். தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். வெளிச்சம் தொலைக்காட்சியும் ரத்தினம் கல்வி குழுமமும் இணைந்து அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் நெருக்கடி யாருக்கு அதிகம், இளமைக்கா புதுமைக்கா? இளமைக்குத்தான் நெருக்கடி அதிகம் என்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெற்றோர்களும் நன்றாக அறிவார்கள் என்பது உண்மை. ஆக இளமைக்கு இன்றைக்கு எத்தகைய பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கின்றன என்பதை எடுத்து கூறவே நான் இங்கே உங்கள் முன்னிலையிலே நிற்கின்றேன். அதாவது ஒரு கடலில் கப்பல் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கப்பலுக்கு என்னென்ன இடையூறு தோன்றுமோ அத்தனை இடையூறுகளும் இந்த இளமைக்குடைய வாழ்க்கை பாதையில். ஏனென்றால் அதாவது 12ஆம் வகுப்பு முடித்து ஒரு கல்லூரியில் சேர்வது என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ அந்த கல்லூரியில் தான் விரும்பிய படிப்பை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே, சரி அதையும் மீறி ஒரு கல்லூரியில் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் சேர்ந்து ஒரு பட்டம் பெற்ற பின் அந்த தான் படித்த படிப்புக்கும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்று கேட்டால் அதுவும் இல்லை. மூன்றாவது நிலையாக பார்க்கின்ற பொழுது அந்த பட்டப்படிப்பு படித்து ஒரு வேலைக்கு அமர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் இவர்களுடைய திறமையை மதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. திறமை இருக்கிறது என்று பணிக்கு எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் தன்னுடைய மேலாளர்களை விட இவர்களுக்கு திறமை அதிகம் என்று சொன்னால் எங்கே தன்னை விட அதிகமான பெயர் வாங்கி விடுவானோ என்று சொல்லி நடுவர் அவர்களே, இந்த மூணு கோணத்திலும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் இருக்கின்றன என்று. பொதுவாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள், இளைஞர்கள் என்ன பெரியவர்களை கவனிப்பதிலே அவர்கள் அவர்களுடைய போக்குக்கு அப்படியே தானாக ஊர் சுட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் அந்த காலம், இன்றைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இளைஞரும், அதாவது இரு பாலாரையும், நான் ஆண் பெண் இரண்டு பேரையுமே சொல்கின்றேன், கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் அடுத்த பருவ தேர்வுக்கு பணம் கட்டுவதற்கு வழியில்லாத காரணத்தால் கல்லூரியின் நேரம் முடித்த பின்னல் மாலை பொழுதிலே அவர்கள் உணவகங்களிலும் தொழிலகங்களிலும் நகலகங்களிலும் பணியாற்றி கேட்டால், கடந்த வாரத்தில் நான் ஒரு சான்றிதழை நகல் எடுக்க போகலாம் என்று நகலகத்திற்கு சென்றேன். அங்கே பார்த்தால் என்னுடைய மாணவிகள் ரெண்டு பேர் கல்லூரியில படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கண்ணா என்னம்மா 6 மணிக்கு மேலாச்சு இங்க என்ன வந்தீங்க நகல் எடுக்கவான்னு கேட்டா, இல்லைங்கக்கா நாங்கள் கல்லூரி முடித்து 5 மணிக்கு இங்கே வந்து விடுவோம், 5 லிருந்து 9 மணி வரைக்கும் இங்கே 4 மணி நேரம் நாங்கள் பணியாற்றுகிறோம், இங்கே கொடுக்கக்கூடிய அந்த வருவாயை நாங்கள் கொண்டு போய் எங்கள் கல்லூரிக்கு அடுத்த தேர்வு கட்டணத்தை கட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் மாணவிகள். இன்னொரு புறம் மாணவர்களை பார்த்தால், நீங்கள் எந்த திருமணத்திற்கு சென்றாலும் அங்கே பரிமாறக்கூடியவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் நடுவர் அவர்களே? நீங்கள் போய் போய் நிறைய திருமணத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் அங்கே கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வாங்கி அடுத்த தேர்வுக்கு கட்டுகிறார்கள் என்றால் இளைஞர்களுக்கு இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு துன்பம் இருக்கிறது, எவ்வளவு பொறுப்புணர்வு. அடுத்து அவர்கள் திருமணம் முடிந்த பின்னர் அவர்களுடைய இல்வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த இளைய பருவத்திலேயே அவர்களுக்கு குடும்பத்தை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்படி பொறுப்பு வந்தவுடனே இங்கே கொடுக்கக்கூடிய ஊதியம் போதவில்லை என்று சொல்லி அவர்கள் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்கிறார்கள். அங்கே சென்று நான் கடினப்பட்டு உழைத்து 3 வேளை உணவு உண்பதற்கு பதிலாக 1 வேளை உணவு உண்டு 2 வேளை தேநீரும் ரொட்டியும் சாப்பிட்டு கொண்டு அங்கே இருந்து இங்கே பணம் அனுப்புகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் எங்களை கவனிப்பதில்லை. திருமணம் முடிந்தவுடனே அவங்க பாட்டுக்கு அப்படியே பறவை மாதிரி பறந்து போய்விட்டார்கள் என்று இப்படி குறை சொல்கிறார்களே. இது எப்படி மனசாட்சியே இல்லாதவங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. ஏனென்று சொன்னால் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பணிக்கு ஒரு ஊதியம் கிடைக்காது. வெளியிலயாவது போய் நாம பணி தேடலாம்னு சொல்லி போனா அந்த திரைப்படங்கள்ல வர மாதிரி வெளியூருக்கு போய் என்ன பணி செய்யறாங்கன்னு அங்க போய் பார்த்தா தெரியும்.
ஆனா அப்படி கடின உழைப்பு உழைத்து ஊதியத்தை அனுப்பினால் கூட அவர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைக்கும் பேர குழந்தைகளுக்கும் நல்ல பேரிய பெற்றோர்களையும் தாத்தாமார்களையும் நீங்கள் என்னென்று சொல்வீர்கள் என்று நான் கேட்கிறேன். வயது முடிந்தவர்களுக்கு வந்து தொல்லை துன்பம் அதிகம்னு சொல்றீங்க, கிடையவே கிடையாது. ஏன் என்று கேட்டால் இவர்கள் வெளியூருக்கு சென்ற பின்னர் தங்களுடைய பெற்றோர்களையும் தங்களுடைய தாத்தா பாட்டிமார்களையும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் முதியோர் காப்பகங்களுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க, முதியோர்கள் விட்டுட்டு போயிட்டாங்கிறாங்க. அவர்கள் அங்கே இருந்து கடின உழைப்பு உழைத்து இவர்களுக்கு அங்கே பணம் கட்டி அந்த காப்பகத்துல என்ன வேணும் நான் நேருக்கு நேரா கேட்டேன். ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து இவங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் அந்த சில தனியார் தொண்டு நிறுவனங்களின் வழியாக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அங்கே வெளிநாட்டில் இருக்கார்கள் என்று சொல்கிறார்களே தவிர அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை அவர்களை நீங்கள் நேருக்கு நேராக சந்தித்து இளைஞர்களுக்கு ஒரு வயல் அடுத்து வெளிநாடு போக மாட்டான். ஆமாம் நடுவர் அவர்களே, நாங்கள் சென்ற பொழுதெல்லாம் பல நாடுகளுக்கு சென்ற பொழுது அங்கே கேட்டால் உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்க உறவினர் வந்த மாதிரி இருக்கு, நாங்க தெரியாதனமா வந்துட்டோம்னு சொல்றாங்க. வெளிநாட்டில் இருக்க எல்லோருமே அப்படி இல்லை, சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு 10 விழுக்காடு கூட இருக்காது, 90 விழுக்காடு துன்பப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய ரத்தத்தையே வியர்வையாக்கி அங்கே சம்பாதித்து உடன்பிறப்புகளுக்கு திருமணத்தையும் செய்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே யாருக்கு நிம்மதி இருக்கிறது, இளைஞர்களுக்கு இருக்கிறதா? நிறைவாக சொல்லுங்கம்மா, எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் வீட்டிலே இளைஞர்களுக்கு முதல்ல சரி என்று சொல்கிறார்களா? வாய்ப்பே இல்ல ராஜா. அதுக்கு எதிரணி தலைவர் இருக்கிறாரு, அவரை பார்த்தா நான் கேட்கிறேன், வேற எங்கேயுமே போக வேண்டாம். நீங்கள் விருப்பப்பட்டதை எல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் சரி என்று சொல்கிறார்களா? இல்லை. ஆனால் இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, தான் எடுத்த முடிவு சரியாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி அப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் வங்கக்கவி நோபல் பரிசு பெற்றவர் உலகு அறிந்தவர், அவர் குடும்பத்துல கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பத்துல 10 பேர் 20 பேர் இல்லைங்க, 50-60 பேர் இருக்காங்க அந்த கூட்டு குடும்பத்துல. அங்கே வந்து ஒரு வினோதமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 60 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தக நோட்டு புத்தகம் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அந்த நோட்டு புத்தகத்திலே மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றிய குறிப்புகளை எழுதுவார்கள். அப்படி எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு முறை இந்த ரவீந்திரநாத் அவருடைய பாட்டி எழுதுகிறார் அந்த ஏட்டில், ரவி எதிர்காலத்துல என்ன பண்ணுவான்னே தெரியல, ஒரு டாக்டராவோ ஒரு என்ஜினியராவோ அல்லது ஒரு நல்ல மேல் படிப்பு படிக்கிறவன் மாதிரி எனக்கு தெரியல, மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்கள மாதிரி இவன் இல்லை, உருப்படுற மாதிரியே எனக்கு தெரியல என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ரவீந்திரநாத் தாகூர் தான் 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதி போராடுகிறார்கள். எங்கே நிம்மதி இளைஞர்களுக்கு? வேலை இருப்பவர்களுக்கு பணம் கிடைக்கிறது, ஆனா அங்க சாப்பிட நேரம் இல்லை, அப்படி பிழிந்தெடுக்கிறார்கள், நிம்மதி இல்லை. ஆனால் முதியவர்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு இவர்கள் கொடுப்பதையும் வாங்கி கொண்டு அவர்களை குறை சொல்கிறார். மொத்தத்துல அரசியல்வாதி மாதிரி போய் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்க. இளைஞர்கள் படும் பாடு என்ன, முதியவர்கள் எவ்வளவு சுகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இளைஞர்கள் வந்து மிகவும் துன்பப்படுகிறார்கள், முதியவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். அந்த சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு இளையோர்களை பேசுவதுதான் வருத்தமாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. தமிழ் மாமணி டாக்டர் கா புவனா ஜீவானந்தம் அம்மா ரொம்ப தெளிவா எதிரணியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க.